Hi friends, welcome to SRD Home. இன்னைக்கு நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றது பார்க்கலாம். பேசிக்கா இதுக்கு நம்ம ரெண்டு பேஸ்ட் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு தேங்காய் பேஸ்ட், ஒன்னு வெங்காய தக்காளி பேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலா ஸ்லிட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருத்துரும் அதனால். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், ரெண்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது நல்லா ஆறின பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ப்ளஸ் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம் அண்ட் வெள்ளை எள், ப்ளஸ் ஒரு அரை கப்பு தேங்காய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து தயாராகிடும். இப்போ வெங்காய தக்காளி பேஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க, நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விட்டுட்டு அதில் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இங்கே மூணு வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருசு பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் வதங்கினதும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அதில் மூணு அளவுக்கு பெரிய தக்காளி பெருசாக தான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் அதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். அது ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரை ஆன உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறினதும் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ நம்மளோட வெங்காய தக்காளி பேஸ்ட்டும் ரெடி. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியிலேருந்து கத்திரிக்காவை டைரெக்டாக எடுத்து போடுறதுனால ரொம்ப தெளிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மூடி வச்சு வந்து நம்ம கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலரும் சேஞ்ச் ஆகும், டெக்ஸ்சரும் வந்து செம ஸ்மூத் ஆகும். அது வரைக்கும் கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக வந்து உளுந்து ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன உடனே இங்கே சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் நான் தோல் உரித்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 minutes அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணதும்
அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வேக விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2-5 மினிட்ஸ் ஆகும், நல்லா வெந்து வரட்டும். வந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸோட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ஈவன் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது கடைசியாக நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில். அவ்வளோதான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.